வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முக்பேங் ஃபுட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது இந்த கொரியன் பீப்புள், சைனீஸ், ஜாப்பனீஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்கனா வந்துட்டு இந்த கடல்வாழ் உயிரினங்கள்னா வித்தியாசமான சில உயிரினங்கள் இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருவறுப்பாக சாப்பிட முடியாது, நம்மளாலாம் குமட்டிக்கிட்டு வரும். ஸோ அந்த சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா அந்த உயிரினங்கள் சாப்பாடுன்னு சொல்லக்கூடாது, அந்த உயிரினங்கள்னா அப்படியே அடித்து நோத்தி தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் சில கிளிப்பிங்ஸோட கலெக்ஷன்ஸ் நான் வச்சிருக்கேன், அதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ரியாக்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? அழகா ஒரு சோத்தை வடிச்சு சாம்பார் ஊத்தி கூட்டு பொரியல் வச்சு சாப்பிடறது விட்டு புட்டு எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? ஓஹோ, அது மேல உள்ள அந்த முள்ள சாப்பிட மாட்டாங்க போல இருக்கு, அதை உடச்சா அதுக்குள்ள ஒரு சாப்பாடு இருக்கு, அதை சாப்பிடறாங்களா? ஃபைன், சூப்பரு. எனக்கு இதுக்கு நீட்டு, எனக்கு ஒண்ணும் தேவையில்ல, நீ ஏத்துக்கு. என்னது ராள? அது அம்மா ராளு, என்னத்தையும் சாஸ் மாதிரி ஊத்துது, அட்டி தம்சம் பண்ணு. சுடுதா, பார்த்து பொறுமையா தெரியுங்க. இந்த மாதிரி ராள் நம்ம ஊர்ல கிடைக்க மாட்டேங்குது, ராள் தானே உண்மையிலே. என்ன இது இப்படி இருக்கு? நம்ம ஊர்லன்னா பார்த்தீங்கன்னா ராள் சின்ன சின்னதாக கொண்டாந்து கொடுக்குறாங்க, இதை பார்த்து இவ்வளோ பெருசா இருக்கு. பார்த்து மொல்லமா தின்னு. சரி சரி, அடுத்தது வாங்க. இது என்னங்க இது? இந்த காருக்கு பாத்தீங்கன்னா பஞ்சு மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை வச்சு தொடப்போம்ல, அந்த மாதிரி இருக்கு. சரி, சட்டு புட்டு பேசாம வாயில் எடுத்து வச்சு தின்னுமா. ஊத்துறது ஊத்திட்டீங்களா? ரைஸ். இது வந்து என்னன்னா, இந்த காரமா இருக்கிறது போல இருக்கு, அந்த என்னமோ மிளகா அது இது இஞ்சி இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க போல இருக்கு. ரைட்டு. என்னத்துக்கு பேசுறீங்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு, இதெல்லாம் நம்ம ஒருத்தன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். பாப்போம், நம்ம ஊர்ல கிடைச்ச ஒருத்தன் ட்ரை பண்ணி பாப்போம், அப்படி என்னதான் இருக்குன்ட்டு. ஏய், இது வந்து இந்த கோயில நிறைய பேர் வந்து பிச்சை எடுக்கிறதுக்காக வச்சிருக்க கூடிய சங்கு. ஓ, அது உயிரோட இருக்கும்போது இப்படிதான் இருக்குமோ? ரைட்டு. தக்காளி அதையும் விட்டு வைக்க மாட்டேங்க பாருங்க, அதையும் பிச்சு. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கை பாத்திர வேண்டியது. அது சரி, அந்த பொண்ணோட காதில் பாருங்களேன், ஏதோ வெள்ளரிக்காவை பிச்சு அதை தோடா போட்ட மாதிரி இருக்கு பாருங்களேன், என்ன தோடு இதெல்லாம். சரி பரவாயில்ல, அது அதோட விருப்பம், நீங்கள் திங்கிறது ஆரம்பிங்க. ஆகணும், டக்குன்னு இந்த சாஸ் எடுத்து ஊத்திட வேண்டியது. அது கொஞ்சம் காரமும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் போல இருக்கு. ரைட்டு, அதுதான். ஏ கேள, ராஜகிரனே தோத்துட்டாயா? பொடிச்சு கடிக்கிறத பார்த்தீங்களா, கடிச்சு இழுக்கிறத. ஆக்சுவலாக நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ருக்கீங்களா? இது எப்படி இந்த டேஸ்ட் இருக்கும்? எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி நர நரன்ட்டு ஒரு மாதிரி சப்புன்னு தான் இருக்கிற மாதிரி தோணுது. அந்த மேலே சாஸ் ஊற்றுறாங்களா, அதனால கொஞ்சம் காரமாக இருக்கலாம், மற்றபடி ஒன்றும் சப்புன்னு தான் இருக்கும் போல இருக்குது. அது எப்படி இப்படி திங்கிறாங்க, அவிச்சிட்டு திங்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை பெருசாக கொண்டு போட்டு. இது என்னது, என்னடா இதெல்லாம்? இதை இதற்கு நான் பார்த்ததே கிடையாது. என்ன ஃபுட்டு இதெல்லாம்? என்னங்க இது? ஏதோ குடல் மாதிரி இருக்கு, ஆக்டோபஸ் இருக்குல்ல அதோட கால் இருக்கும்ல, அதுவா? என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டோபஸோட கால் தான் நினைக்கிறேன். நல்லா திங்கிறாங்க, வளைச்சி வளைச்சி அம்பு மாதிரி இருக்குங்க இதை பாக்குறதுக்கே. அடுத்து என்னது, பிசு பிசுன்னு வருது, மனுஷங்களா நீங்க எல்லாம்? இல்ல ஒழுங்க கழுவு வாங்கல மாட்டாங்களா, இல்ல வாங்கிட்டு வந்து அப்படியே திங்கிறாங்க தெரியல, இவ்வளவு பிசு பிசுன்னு இருக்கு, எப்படி திங்கிறானுங்க? ரைட்டு, ரொம்ப
முட்டை வேற உடச்சு ஊத்துறாங்க. சரி, முட்டையை உடச்சு ஊத்தி பச்சையாவே இருங்க, என்னதான் பண்ணுது பாப்போம். இது இது ஆக்சுவலா இந்த மாதிரி பண்ணா நம்ம வந்து வச்சிரு வாயில. ஐயா ரொம்ப நேரம் நல்லா இருக்கா? என்ன கருமமா இருந்தாலும் சரி திங்கிறது. மூஞ்சி அதுக்கே பாருங்க மூஞ்சி, என்னடா அது பிரஷ் மாதிரி இருக்கு. என்னடா இதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியல. திருட்டு போயிலோ, நம்ப முடியாது எவனையுமே. ரைட்ரா, முழு ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் உடம்புல இப்படிதான் இருக்குமா கருப்பா? அது வாய பாருங்களேன், ஏன் இப்பெல்லாம் திங்கணுமா? ஆனா நிறைய பேர் இந்த ஆக்டோபஸ் சாப்பிடுறது நல்லாதான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சத்தியமா நான் எப்படி சாப்பிட்டதுல, நீங்க சாப்பிட்டீங்களா? நீ ஆக்டோபஸ் தானா? ரைட்டு, அவனை சாச ஊத்திருங்க, அடிச்சு வாயில் வச்சு சாப்பிடுங்க. ஐயோ, இது என்ன வெள்ளையா இருக்கு? போன ஆக்டோபஸ் கருப்பா இருந்துச்சு, வெள்ளையா இருக்கு. எனக்கு வேணா, நீ ஏத்துன கிடைச்சிருச்சு. தட்டிப்பா மேலே பாரு. அதுக்கே பிடிக்கல மூஞ்சி எக்ஸ்பிரஷன் பாருங்களா, எதுக்கு இவ்வளவு நீ கஷ்டப்பட்டு திங்கணும் கொமட்டிக்கிட்டு மூஞ்சிட்டு எங்கள்ட்ட வேற காட்டு. போது, இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். பொண்ணுங்கெல்லாம் எப்படி சாப்பாடு பொழந்து கட்டுறாங்க பார்த்தீங்களா? நம்ம ஊர்லேயும் தான் இருக்கீங்களே, எப்போ பார்த்தாலும் சாம்பார் சாதம், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஷவர்மா, இதுன்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நத்தைகள், ஆக்டோபஸ்கள் எதுக்கடா எங்கள் உயிரோட விளையாடுறேன்னு கேட்குறீங்களா? சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாமே கொமெண்ட்டிக்கிட்டு வருதுரா அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க. ஸோ அது என்ன வந்தாலும் சொல்லிவிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.